சில கருத்து வேறுபாடுகள் சில முரண்பாடுகள் சில வாக்குவாதங்கள் நான் என்ன பண்ணும் அதில் ஐ டோன்ட் பிளே வில்லன் அந்த ஒரு வார்த்தை தான் நான் படம் ஃபுல்லாக பண்ணேன் அங்கே பேசிட்டு அப்படியே எல்லாம் பேசிட்டு அப்படியே அப்படி அப்படியே போயிடும் வேலை வாங்குறது என்ன கூலியா எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியாது அவர்கிட்ட கேட்க முடியும் அதை எப்படியாவது கசக்கி பிழிஞ்சு திட்டி சிவாஜி சாருக்கு ஈக்குவலாக அவர் நடிப்பார்னு எனக்கு பகீர்ன்னுச்சு அது முழுமையான ஒரு படமாக அமையல இதுல ஹீரோ என்ன என்னை தேத்துக்கிறதுக்காகவே கூட நான் சொல்லிக்கலாம் ஹீரோ ஆகல என்ன இல்ல இல்ல கட் கட் கட்

ஒருவேளை நான் என்னை தேர்த்திக்கிறதுக்காகவே கூட நான் சொல்லிக்கலாம் ஹீரோ ஆகலைன்னு பட் அது ஆகலைன்றது வந்து ஒரு பெரிய அதுக்கான முன்னெடுப்பு நீங்க பண்ணலாம் வந்தா பண்ணலாம் ஒரு நான் தேவர் மகன் அந்த படம் வந்து உங்களுடைய கரியர்லையும் சரி தமிழ் சினிமாவிலேயும் சரி ஒரு பெரிய மைல்கல்லான படம் இன்ன வரைக்கும் அந்த படம் பேசப்பட்டு இருக்கு ஏதோ ஒரு வகையில் தேவர்களை பற்றியான மதுரை அந்த அந்த சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த ஒரு படம் அந்த ஏரியாவை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத ஒரு டைரக்டர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு நீங்கள் வந்து செங்கல்பட்டில் பிறந்து வளர்ந்தவர் உங்களுக்கு அந்த வட்டார மொழி தெரியாது அந்த கலாச்சாரமும் தெரியாது அவங்க வாழ்க்கை முறையும் தெரியாது கமல்ஹாசன் தான் அதை எழுதுறாரு பரதன் அது கிட்டத்தட்ட பரதன் ஒரு ஆளாக இருந்திருக்காரு அவ்வளவுதான் முழுக்க முழுக்க கமல் தான் பண்ணியிருக்காருன்னு இது இப்போ உங்ககிட்ட இருந்து நான் முதன் முதலாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அது ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு வட்டாரத்தை சேர்ந்த ஒரு கதை அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதுக்கு சம்பந்தப்படாத வேற ஒரு மொழி பேசுகிற வேற ஒரு இருந்து வர ஒரு இயக்குனர் இதை இயக்கி இருக்கிறார்னும் போது அது அந்த சந்தேகம் வரத்தான் செய்யும் ஆனால் பரதன் அப்படி கிடையாது ஒரு சீனியர் டைரக்டர் அப்போவே வந்து மிகப்பெரிய டைரக்டர் மலையாளத்தில் தேவர் மகளில் பணி புரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவர் தான் டிசைட் பண்ணுறாரு சில கருத்து வேறுபாடுகள் சில முரண்பாடுகள் சில வாக்குவாதங்கள்லாம் நடந்திருக்கு ஆனால் அந்த படத்தை ஒவ்வொரு ஷார்ட்டும் டிவைட் பண்ணது வந்து பரதன் தான் ிக்கலாக பார்த்தோன்னா ஒரு மலையாள படத்தினுடைய எளிமையை வந்து தேவர் மகனில் பார்க்கலாம் என்ன சொல்லப்பட வேண்டுமோ அவ்வளோதான் சொல்லியிருக்கு ஒரு காட்சியை வந்து ஒரு மூமெண்ட்டோட டிசைட் பண்ணுறாங்க பிசி சார் வந்து டிசைட் பண்ணுறாரு இவர் வெளியில் வந்து புகைப்படிக்கிறதுக்காக போகிறாரு திரும்பி வரும்போது அவங்க ட்ராலி போட்டு எல்லாம் வச்சுருக்காங்க பரதநாதர் பார்த்துட்டு இல்லை நமக்கு விட வைக்காம நம்ம கேமராவை இங்கே வைக்கலாம் இல்லை அவர் வராரு ஸோ அதனால் இது இருந்தால் நல்லாயிருக்கும் கேட்டுருந்தேன் இல்லை நமக்கு கூட வைக்கணும் சரின்னு அவர் சொல்கிற டைரக்டரை வந்து யாரும் மறுக்கலை ஸோ அப்போ நான் மத்தியானம் வந்து பரதன் கிட்ட போய் நான் கேட்குறேன் நான் சார் அது ஏன் சார் அது நல்லா தானே சார் இருக்கும் ஒரு ஆர்டிஸ்டோட மூமெண்ட்டோட அந்த கேமராவும் அப்படி வந்து அவர் சொன்னார் அது எந்தினே நான் சார் வள்ளிய சீனானு வள்ளிய ஆக்டஸ் ஆகணும் நான் எந்தினே டிஸ்டிப் செய்யணும் ஆழமான ஒரு காட்சி மிகச்சிறந்த நடிகர்கள் நான் என்ன பண்ணுவோம் அதில் அதை அப்படியே வந்து நான் பதிவு பண்ணோம் அவ்வளோதானே அப்படின்னாரு தியரிட்டிக்கலாக பார்த்தா இது ஒரு பெரிய கிளாஸ் எடுக்கலாம் மியூசிக் தெரியும் அவருக்கு ஆர்ட் டைரக்டர் பெயிண்டிங் பண்ணுவாருக்கு மிகச்சிறந்த படங்கள் அதுக்கு முன்னாலே பண்ணியிருக்காரு கமல் வந்து அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கமல் சார் தான் எழுதினார் ஒவ்வொரு கதாபாத்திரம் எப்படி வந்து நடந்துக்கணும் எப்படி பேசணும் எல்லாம் ஒரு வார்த்தை வந்து இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது அதில் கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் எனக்கு அந்த ஃபஸ்ட் ஷார்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கமல் சார் வந்து நீங்கள் வில்லனாக பண்ணிடாதீங்க இது வந்து மாயினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில வந்து அவன் பண்ணுறது எல்லாமே சரிதான் இதுக்கான நியாயங்கள் இருக்குது ஐ டோன்ட் பிளே வில்லன் அப்படின்னாரு அந்த ஒரு வார்த்தை தான் நான் படம் ஃபுல்லாக பண்ணேன் அதனால தான் அந்த கதாபாத்திரத்தில் அவ்வளோ ஒரு கம்பீரம் அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே அதில் இருக்குது நான் நினச்ச மாதிரி பண்ணியிருந்தா அது கொஞ்சம் சினிமா வில்லன் மாதிரி தான் இருந்திருக்கும் ஒரு எழுத்தாளர் வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து நடிகர்கிட்ட கடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தேவருமானுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சிஸ்டின்னு சொல்லலாம் அவங்களுடைய கரியர் நடிப்பு திரைப்படங்கள் இயக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா எப்போ ஆரம்பிச்சது ஏன் ஆரம்பிச்சதுன்னு நான் சுற்றி இருக்கவங்கெல்லாம் கேட்குறேன் கேட்குறேன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா அந்த அப்ரிசியேஷன் கோர்ஸ் அப்படின்னும் போது நடிப்பை விட்டுவிட்டு மற்ற கோணங்கள்லையும் சினிமாவை பார்க்க என்ன தூண்டுது நான் முதல்ல படித்த நடிப்பு பயிற்சி பள்ளியில் வந்து ஒன்லி ஆக்டிங் தான் நான் அந்த அடையார் ஃபிலிம் ஷூட்டுக்கு வரும்பொழுது எல்லா துறைகளும் இருக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் இருக்குது ப்ராசஸிங் இருக்குது சினிமாட்டோகிராஃபி இருக்கு எடிட்டிங் இருக்குது சினிமா சம்மந்தப்பட்ட அத்தனை நுட்பங்களும் அவங்க கற்றுக் கொடுக்கப்படுது ஸோ நான் வந்து அப்படி தாவிக்கிட்டே இருப்பேன் இங்கே என்ன நடக்குது எடிட்டிங்கில் என்ன நடக்குது சினிமாட்டோகிராஃபி என்ன நடக்குது அப்படி இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பேன் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்டிங் கிளாஸை விட எனக்கு மட்டும் இல்லை என்ன அடையார் ஃபிலிம் ஷூட்லேயே உன்னதமான பொற்காலம்னு தான் சொல்ல முடியும் அப்போதான் யூகே இது அங்கே படிக்கிறாரு ராஜீவ் மேனன் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாரு வெங்கடேஷ் சக்கரவர்த்தி வந்து அங்கே அடிக்கடி கிளாஸுக்கு வருவார் சிவக்குமார் வந்து அவரு இயக்குனர் பண்றாரு இவங்களோட உக்காந்து பேசும்போது ஒன் இயர் கோர்ஸ் மாதிரி இவங்க வந்து அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க கிளாஸுக்கு வெளியில தான் கிளாஸுக்கு வெளியில தான் அங்கே பெரிய தூங்கு மூஞ்சி மரம் இருக்கும் அதுதான் எங்களுக்கு மரம் அங்கேயே பேசிட்டு அப்படியே எல்லாம் பேசிட்டு அப்படி அப்படி அப்படியே போயிடும் கிளாஸில் போகவே மாட்டோம் ஸோ அவங்களோடலாம் பழகி பழகி நடிப்பை மீறி சினிமா சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள்லாம் வரும்பொழுது திடீர்னு தான் பிளான் பண்ணல நான் டைரக்டர் ஆகணும் கிடையாது திடீர்னு இந்த ஒரு கதைக்கரு வந்தவுடனே இது படமாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் இருந்தேன் அது ஒரு பெரிய துயர சம்பவம் மாறிச்சு அந்த படம் வந்து திண்டல் வந்து தீண்டும் போதுன்ற ஒரு பாட்டு இளையராஜாவோட செகண்ட் இன்னிங்ஸோட மிக முக்கியமான பாட்டுலாம் இன்ன வரைக்கும் அந்த பாட்டு தான் பேசப்படுது மியூசிக்கில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அல்லது எனக்கு உண்மையாகவே இசையை பற்றி பெரிய ஞானம் எல்லாம் கிடையாது அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கல ஆமா பிடிக்கல அதுக்கப்புறம் அவர் வந்து இது எனக்கு சில சில டேர்ம்ஸ் எல்லாம் சினிமால எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது அவர்கிட்ட கேட்டு வாங்கணும் வேலை வாங்கணும்னுவாங்க ஒரு நடிகரை வேலை வாங்கணும்னுவாங்க வாங்க வேலை வாங்குறது என்ன கூலியா இல்லை வந்து சுமை சுமக்கிறவனா இப்போ என்கிட்ட இளையராஜா கிட்ட பேசுனா அவருக்கு சார் கேட்டு வாங்கணும் கேட்டு என்னத்தண்டா கேட்டு வாங்கணும் எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியாதான் அவர்கிட்ட கேட்க முடியும் எல்லாரும் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் அப்படியே சார் இல்ல சார் நீங்க வந்து கேட்கணும் சார் நீங்கள் இது பண்ணாதுங்க சும்மா இருங்க நம்ம சினிமாவுக்கு பாட்டு வேணும் நான் அவர்கிட்ட கொடுக்குறேன் அவர் என்ன கொடுக்கறாரு நம்ம எடுத்து நான் போய் கேட்டு வாங்குறது என்னால் என்னால முடியாத காரியம் இசைஞானுமே இருந்ததுனா கூட ஒரு ஒரு கலைஞரை நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம்னா அவங்க கொடுத்துற போறோம் ஒரு டைரக்டர் வந்து அவருடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கணும் சினிமான்றது முழுக்க முழுக்க ஒரு டைரக்டரோட ஆட்டு எல்லா கலையிலையும் அவங்களோட தலையீடு இருக்கணும் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லாத்துலயும் போய் பண்ணணும்னு எந்த நியதி புத்தகத்துல இருக்குன்னு தெரியல அப்படி கிடையவே கிடையாது எல்லா இதிலையும் எப்படி குறிக்கிட முடியும் ஒரு நடிகனா நான் பார்க்கும்போது இன்னைக்கு பல இயக்குநர்கள் நடிப்பு சொல்லி கொடுக்கறதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ரொம்ப நடிச்சு காட்டுறது இது பண்றது இது ஒரு தொழில்முறை நடிகனுக்கு ஒரு தொழில்முறை நடிப்புக்கு முரணான ஒரு விஷயம் நீங்க நடிகர்களுக்கு நீங்க நடிப்பு நான் எப்படி நான் எப்படி பண்ணுவேன் நான் என்ன எது அதை தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன் ரெண்டு விஷயம் இருக்கு ஷாஜி எனக்கு என்ன வேணுமோ அதை எப்படியாவது கசக்கி பிழிஞ்சி திட்டி அப்படியே வாங்குறது ஒண்ணு இருக்கு ஒன்னொன்னு இவன் என்ன கொடுக்க போறான் லெட் மிஸ் இந்த ஆக்டர் என்ன கொடுக்க போறான் ஓ இவன் இதை கொடுக்கறானா இல்ல இல்ல கட் 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 அவன் என்ன கொடுக்கறான் அவன் எப்படி புரிஞ்சிட்டு அவனுடைய ஒரு வெளிப்பாடு வேணும் இல்லையா அவனுடைய பங்களிப்பு வேணும் இல்லையா நீங்க என்ன கேட்கறீங்களோ கொடுக்கறது எனக்கு வந்து ரொம்ப ஈஸி பட் அது அல்ல என்னுடைய அனுபவமும் நான் படிச்சதும் வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணி நான் ஒரு எனக்கே சர்பிரைஸ் பண்ணிக்கணும் எனக்கே தெரியக்கூடாது ஒரு நடிகனா அப்படிதான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது பல உன்னதமான இயக்குனர்களுடைய பேட்டி எடுத்து பாருங்க அந்த மேஜிக் மோமெண்ட்டுக்காக வெயிட் பண்றது சினிமாவர்கள் அது எப்பவுமே நடக்காது அது எப்பாதான் வரும்னு விட்டுற கூடாது ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் நம்ம வந்து அந்த மேஜிக்கல் மோமெண்ட்டுக்கான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தா தான் எப்போது அது வரும் நான் வந்து இந்த நாற்பது வருடங்கள்ல வந்து எப்படி நடிகளை கையாளுதல் அப்படின்றது வந்து மாறிக்கிட்டே வர்றதை நான் பாக்குறேன் நாங்க நடிக்க வரும்போது நடிப்பெல்லாம் எங்களுக்கு யாருமே கத்து கொடுத்தது இல்லை பாலச்சந்தர் சார் என்னுடைய முதல் படம் நடிப்பெல்லாம் கத்து கொடுத்ததே கிடையாது பாரதராஜா சார் அதை பண்ணுவாருன்னு எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய துர்பாகியம் அவருடைய இயக்கத்தில் நடிக்க முடியாம போச்சு ஏ பி நாகராஜன் இருக்கார் இல்லைங்களா அவர் மிகச்சிறந்த நடிகர் சிவாஜி சாருக்கு ஈக்குவலா அவர் நடிப்பார்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவரு எப்பவுமே ஒரு நடிகரு கூட நடிச்சு காமிச்சது இல்லைன்னு எனக்கு சொன்னது இயக்குனர் எல்லா விஷயத்திலையும் தலையீடு குறுக்கீடுன்றது அது ஒரு சரியான முறை சொல்றீங்க இல்ல இந்த நூற்றாண்டு கால சினிமாவில வந்து இந்த ப்ரொஃபஷனலிசம் அப்படின்றத ஒரு நிமிஷம் நம்ம கொண்டு வரல இவர் நடிகரா இருக்காரு இவர் ஒரு காஸ்டியூமரா இருக்காரு இவர் சினிமா காசு வாங்குறேன் அதுக்கான அறிவோடு வரணும்ன்றத வந்து இன்னும் சினிமா டிமாண்ட் பண்ணது கிடையாது நீங்க சொன்னீங்க அவதாரம் எவ்வளவு மோசமான ஒரு அனுபவமா மாறிச்சு உங்களுக்கு ஆனாலும் டைரக்ஷன் பக் உங்களை விட்டுப்பாடு இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் தேவதைன்னு ஒரு படம் எடுக்கிறீங்க அப்புறம் தேவர் மகள நீங்கள் நடித்த அந்த பாத்திரத்தோட பேர் வர்ற மாதிரி மாயன் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறீங்க பிற்பாடு மோகன்லால் வந்து கதாநாயகனாக வச்சு பாப்கார்ன் ஒரு படம் பண்ணுறீங்க அஞ்சு படம் பண்ணியிருக்கீங்க டேரக்ஷன் எந்த படங்களுமே ஒரு கிரேட் ரீச் அந்த படங்கள் வந்துருச்சான்னு சொன்னால் அப்படி இல்லவும் இல்லை ஒரு படம் எடுக்கும்போது என்ன நடக்குதோ அதுதான் நிஜம் அதுக்கு பின்னால் என்ன ரிசல்ட் வருதோ அது யாரும் வந்து அனு அனுமாடிக்க முடியாது ஸோ எனக்கு என்னென்னா அந்த படம் அந்த பண்ணுற விஷயந்தான் நிஜம் அதை எவ்வளோ சுகமாக வச்சுக்கணுன்னு தான் நான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பேன் அவதாரம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க அந்த படத்தில் பணி புரிஞ்சுங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்கள் அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு நாட்களை கடந்து போகணும் ஸோ அதுதான் நிஜம் அதுக்கப்புறம் ஒரு பண்ணி அதை வியாபாரம்னு போகும்போது தான் அது அப்படியே தலை அதில் நான் வந்து நல்லதும் கிடையாது ஒவ்வொரு படம் எடுக்கும் எடுக்கும்போதும் என்னுடைய வெல்பிஷஸ் எல்லாம் சொல்லுவாங்க இப்போ வேணாம் வேணாம் முக்கியமாக மனைவி எல்லாம் எவ்வளோ என்கிட்ட எடுத்து சொன்னாங்க நான் அதை மறுத்து சில படங்களை பண்ணேன் அது தோணும் அந்த தோன்றதை பண்ணுவோம் அப்படின்றது தான் இனிமேல் ஒரு படம் எடுத்தால் அப்படி எடுக்க முடியாது வியாபாரத்துலேயும் கணக்குல வச்சுக்கிற ஒரு விஷயத்தை நான் அப்படி ஒரு விஷயம் உங்களால் சாத்தியப்படும் நினைக்கிறீங்க சாத்தியப்படும் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் இவ்வளோ இழப்புகளுக்கு அப்புறம் கூட அது இவ்வளோ என்ன அப்புறம் அந்த பயணமே வேஸ்ட் பெரிய பொருளாதார பின்னடைவுகளை சந்திச்சு பாப்கார்ன் எல்லாம் உங்களுக்கு மிக மிக மோசமான நிலைமை மறுபடியும் ஜீரோ பொருளாதார லெவல்ல ஜீரோ கூட இல்ல உண்மையா சொல்ல மைனஸ்ல இருந்தாங்க நீங்க இயக்கின படங்கள்லயே கொஞ்சம் ஒரு வணிகம் கொஞ்சம் ஜனஜங்கம் வாங்குறதுக்கான ஒரு முயற்சி பாப்கார்ன்ல தெரியும் அந்த படம்தான் உங்களுடைய மிகப்பெரிய பொருளாதார சரிவுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாப்கான் வந்து உண்மையாகவே என்னுடைய மற்ற படங்களோட அது கொஞ்சம் பெரிய படம் பெரிய ஸ்டார் காஸ்ட் மோகன்லால் சார் சிம்ரன் விவேக் மோகன்லால் மேல இருக்கிற ஒரு அபரிதமான ஒரு ஒரு அன்புனால நான் அதை பண்ணேன் பட் பாப்கான் எல்லாவற்றுக்கும் நான் தான் பொறுப்பேற்றுக்கணும் ஒரு குழப்பத்திலேயே போச்சு அது ரொம்ப பொருளாதார ரீதியா பின்னால கொண்டு போச்சு சில இடங்களில் நான் வந்து சில பேரோட பேச்சை நான் கேட்டிருக்கணும் முக்கியமா ஒரு படத்தை இயக்கணும் போது ஒரு பேய் வந்து பிடிச்ச மாதிரி அதுலயே ஆமா முதல் ஷெடியூல் முடிச்சுட்டு வந்தோம் வந்தோம் பதினஞ்சு நாள் திருப்பூரில் ஷூட் பண்ணிட்டு வந்தோம் என்னுடைய மனைவி தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அஸ் அ ப்ரொடியூசராக நம்ம படத்தை இதை ட்ராப் பண்ணலான்றாங்க எனக்கு பகீர்ன்னுச்சு நான் கத்துன நான் மோகன்லால் சாரை இதை எப்படி ஃபேஸ் பண்ணேன் நீங்கள் ஏன் போகிறீங்க நீங்கள் இயக்குனர் அவ்வளோதானே நீங்கள் நான் போய் பேசுகிறேன் நான் கன்வின்ஸ் பண்ணுறேன் இது வரைக்கும் போனால் இது நம்முடைய காசு இனிமே நம்ம வந்து வேற இடத்துல தான் நம்ம காசு வாங்கி பண்ண முடியும் மற்றவங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் இது என்னுடைய முடிவு இல்ல நீங்க பண்ணுவீங்கன்னு சொன்னா நான் கூட வேலை செய்யறேன் இது இதனுடைய முடிவு அப்புறம் நீங்க முடிவு எடுக்கலாம் இல்ல நான் எடுக்கிறேன் பாரு அது முழுமையான ஒரு படமா அமையல நீங்க இயக்கின படங்கள்ல நீங்க நடிக்காத ஒரே படமும் கூட பாப்கார்ன் தான் உண்மைக்கு நான் இயக்குற படத்தை வந்து நான் நடிக்கூடாதுன்னு தான் இருந்தேன் நான் வேற வேற நடிகர்கள் கிட்ட போகும்போது அதை நிராகரிக்கும் போது அது நான் பண்ண வேண்டியதா போகுது என்னுடைய மனைவி சொல்லுவாங்க நீங்க அவருக்காக எழுதுனீங்க அவர் இல்லைன்னு போது நீங்க ஏன் பண்றீங்க அதை உங்களுக்காக ஒரு கதை எழுதுங்க நீங்க நீங்க பண்ணுங்க அப்படின்வாங்க அவதாரம் வந்து நான் கார்த்திக் சார தான் கேட்டேன் இதுல ஹீரோ என்ன பண்றதுக்கு ஒண்ணும் இல்லையா படத்தை போட்டு காமிச்சேன் இந்த கதை சொல்ல இதே கதை தான் நான் சொன்னேன் அதே மாதிரி மாயனும் வேற ஒரு பெரிய ஹீரோ பண்ணுறதா இருந்துச்சு அவரும் வந்து பண்ணல வேற ஒருத்தருக்காக எழுதின கதையை வந்து நான் பண்ண கூடாது டூ லே கடம் டைரக்ட் பண்ண போனா அதுக்கப்புறம் நடிக்க வாய்ப்புகள் கண்டிப்பா குறையும் குறையும் நீங்க அஞ்சு படம் டைரக்ட் பண்ணீங்க பட் ஏதோ ஒரு வகையில இல்ல பட் இருந்தாலும் ஒரு நடிகனா ஒரு தேவைப்படுற இடத்துல ஒரு இடத்த நான் என்னுடைய குருமார்கள் உருவாக்க இருக்காங்க அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இன்னும் திரைப்படங்கள் இயக்க விரும்புறீங்களா இன்னைக்கு வந்து சூழல் மாதிரி இருக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து ஒரு இடத்துல தான் நீங்க வந்து உங்க படத்தை வியாபாரப்படுத்தணும்னு அவசியம் இல்ல பல வாசல்கள் இன்னைக்கு திறந்துருக்கு பல சின்ன படங்கள் வந்து பேசப்படுது ஓடிடி வந்த பிறகு எல்லாமே பேன் வேர்ல்டு படம் தான் எல்லாரும் எல்லாரும் பாக்குறாங்க ஸோ அது எழுதிட்ருக்கேன் எழுதிட்ருக்கேன் பட் அது எப்போ நடைமுறைப்படுத்தப்படுமோ தெரியல எழுதிட்ருக்கேன் இந்த பேன் இண்டியான் வார்த்தை உருவாரத்துக்கு முன்னாடி ஒரு பேன் இந்தியன் ஆக்டர் நீங்கள் அஞ்சு மொழி முக்கியமாக பங்காலிலேயும் ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க தமிழில் பண்ணதோட பாதி அளவுக்கு படங்கள் தெலுகில் பண்ணியிருக்கீங்க தெலுங்கில் ஒரு மிக முக்கியமான ஆக்டரா ஆரம்பித்த காலத்துல இன்ன வரைக்கும் இருக்கிறீங்க மலையாளத்துல ஒரு முப்பது படம் பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட ஹிந்தியில பண்ணிருக்கீங்க இப்போ ஆர்டிகிள் வரைக்குமான ரவுடி ஒரு கமர்ஷியல் இந்த மொழிகள் எப்படி உங்களுக்கு தெரியல எனக்கு தமிழ் மட்டும்தான் சரளமா பேச வரும் மற்ற எல்லா மொழிகளும் வந்து கொஞ்சம் தடுமாட்டம்தான் ஈவன் ஹிந்தி கூட எனக்கு இந்த லோக்கலா பேசுற அந்த உருது தான் வரும் அதுல பாதி தமிழ் இருக்கும் வீட்டில் பேசுறது அந்த அந்த மொழியா ஆமா உருது தான் தமிழ் கலந்து தமிழ் கலந்து வருது திருமணத்திற்கு பிறகு அதுவும் கம்மியாயிடுச்சு ஏன்னா கமிலா வந்து தமிழ் பேசுகிறேன் முஸ்லீம்ஸ் என்னோட தாட் ப்ராசஸ் வந்து தமிழில் தான் நடக்குது அதில் தான் நிறைய படிக்கிறேன் எழுதுறேன் போது அது எனக்கு வசதியாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டு பெங்காலி தான் நான் நினைச்சே பார்க்கல நான் என்ன ஹிந்தி மாதிரி இருக்க போகுது அப்படின்னு லேசாக விட்டால் அது ரொம்ப டோட்டலாக வேற ஒரு மொழியாக இருக்குது ஏலி ரொம்ப ஏலியனாக இருக்குது நிறைய வசனங்கள் வேற அதை பண்ண வேண்டியதாக தான் போச்சு மலையாளத்தில் நீங்கள் கசல் ஒரு படம் பண்ணியிருப்பீங்க எந்த வணிக சமரசங்களும் இல்லாம அதே நேரத்துல ஒரு ஒரு நிறைய ஆக்டர்ஸ் ஸ்டார்ஸ் உள்ள மலையாளத்தில் அது வழக்கமான இப்போ இந்த வேற வேற மொழிக்கு போகும்போது ஒவ்வொரு மொழியிலேயும் உள்ள வித்தியாசம் அதை எப்படி பாக்குறது இந்த மனப்பாடம் பண்றதுன்னு எங்களுடைய நடிப்புக்கான பயிற்சியிலேயே வந்துடுது நம்ம வந்து மொழின்னு அந்த ஒலி குறியீடுகள் நம்ம அதை பார்த்தா அது கொஞ்சம் ஈஸியா போகும் காரணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன் எதுக்காக ஏன் இதுன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு முக்கியமாக தெலுங்கு படத்தில் நடிக்கும் போது தெலுங்குல எழுதப்பட்ட நல்ல நூல்களை படித்து நான் என்ன பண்ணுன்னா நான் மற்ற ஆக்டர்ஸோட இருக்கும்போது இதை நான் சலம் சாரோட இது படித்தேன் தெலுங்குன்ற மொழியை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதனுடைய நம்ம இலக்கியமாக தான் அதை தெரிஞ்சுக்கிட்டா அது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது அதே மாதிரி தான் எந்த லாங்குவேஜ் போனாலும் இப்போ ஹிந்தி படத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு போனாலும் ஹிந்தியுடைய டிரான்ஸ்லேஷன் சில புத்தகங்களை வந்து நான் தேடி கண்டுபிடிச்சு அந்த படம் முடியறதுக்கு அதை நான் படிச்சிட்டு இருக்கேன். ஆக்டிங் வந்து எந்த மொழிக்கே போனாலும் மொழி சார்ந்து அந்த விஷயம் தான். உதாரணத்துக்கு நான் முதல் படம் முகம் அப்படின்னு படம் பண்றேன் மலையாளத்துல. மிக மிக முக்கியமான கதாபாத்திரம் அது. ஸ்கிரீன் பேஸ் பாத்தீங்கன்னா மோகன்லால் சாரை விட 얘ந்து தான் அதிகமா இருக்கும். அந்த கதாபாத்திரத்தை பாத்திரத்தை சுத்தி தான் அந்த கதையே போகுது. அதனால மூக்கால பேசும் மலையாளம் அப்படினு ரொம்ப சாதாரணமா கிடையவே கிடையாது யாராக இருந்தாலும் சரி ஒரு மலையாள நடிகர் இங்கே வந்தாலும் சரி இல்லை இங்கேருந்து தெலுங்கு போகிறாலும் சரி இருந்து மலையாளத்துக்கு வர அவங்க வந்து கொடுக்குற அது இன்டர்நேஷனெலாம் வந்து அவங்க மொழியில் இருக்கிறது தான் கொடுப்பாங்க இப்போ நான் மலையாளமோ இல்லை தெலுங்குலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் தமிழை மாதிரியே தான் அதை படிப்பேன் நான் மோகன்லால் கவுண்டார் என்னை வந்து டைரக்டர் திருத்திக்கிட்டே இருக்கார் இப்போ மோகன்லால் எழுந்து வந்து சொல்கிறாரு முதல் நாளே இதை நடந்துச்சு நசர் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா நீங்கள் தமிழுக்கான பாசஸ் கொடுக்குறீங்க நீங்கள் அது அப்படி இல்லை ஏன்னா நீங்கள் தமிழில் கொடுக்குற பாசஸை வந்து மலையாளத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து டோட்டலாக வேறு மாதிரி போகும் அவருடைய வழக்கமான சில ஜோக்ஸ் எல்லாம் சொன்னார் அது இங்கே பதிவில் சொல்ல முடியாது தமிழில் கருப்புன்னு சொல்கிறது வந்து நீ இந்த தப்பான பாஸ் கொடுத்தா அது வெள்ளைன்னு வந்துடும் அவருக்கு ஷூட்டிங் இல்லைனாலும் அவர் ஃப்ரீயாக இருந்தால் வந்து என் பக்கத்துலேயே உட்காந்து அவர் மலையாளத்தை வந்து எப்படி பேசணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு தெலுங்கும் அப்படி தான் நம்ம தமிழ் இதை வந்து அப்படியே கொண்டு போய் எங்கே போனோம் தமிழுக்கான வார்த்தை கூறுவை வேறு அங்கே வேறு நகைச்சுவை பாத்திரங்கள் ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஆக்டர் நீங்கள் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஓவேஷன் முகையாகட்டும் போய் சொல்ல போகிறோம் இந்த படமெல்லாம் ஆகட்டும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரோடனரியான ஒரு ரேஞ்சில் நீங்கள் நகைச்சுவை பாத்திரங்களை பண்ணக்கூடிய ஆனால் அந்த அளவுக்கான நகைச்சுவை பாத்திரங்கள் உங்களுக்கு வரல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை வரலை ஆக்சுவலாக நானும் சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு வந்து நீங்கள் லைட்ரு கேரக்டர் பண்ணும்போது உங்கள் உங்கள் சொந்த மனசே ரொம்ப லைட்டராக போயிடுது அபிஷன் விகி பண்ணும்போதும் சரி மகளிர் மட்டும் பண்ணும்போதும் சரி அப்படியே கொஞ்சம் மனசு லேஸ் ஆகிடும் வேறு கதாபாத்திரங்கள் பண்ணும்போது ரொம்ப சீரியஸான ஒரு இது போது நம்மையும் பாதிக்குது அது அப்புறம் வந்து எனக்கு காமெடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது ஏனோ அது வந்து ஒரு பிம்பம் என்ன வச்சிருக்காங்க ஒரு கடுமையானவர் ஒரு ஸ்ட்ரிக்டானவர் அப்படின்னு பட் ஆக்சுவலாக அதை உடைச்சவர் கூட கமல் சார் தான்